திருச்சுழி அருள்மிகு திருமேனிநாதர் சுவாமி திருக்கோயில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசை 12வது ஸ்தலம். இக்கோவிலின் சிறப்பு இல்லை என்று சொல்லாமல் வரம் கொடுக்கக்கூடிய சிவபெருமான். நீங்க வந்து அது நம்ம இந்த அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க அந்த விஷயங்களை. இப்போ உங்களுக்கு இதுக்கு வாங்க, அதுதான் சொல்றது. எனவே அந்த திருச்சூழில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் இந்த திருத்தணி தொகுதிக்கு இந்த தொழிற்பேட்டையை வழங்குவாரா என்பதனை தங்கள் வாயிலாக மீண்டும் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே பாண்டி 14 என்று சொல்லக்கூடிய தலங்களில் திருச்சூழியும் ஒன்று. சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே பாடினார். கவ்வைக்கடல் கதறிக்குணர் என்று துவங்கக்கூடிய அவருடைய பதிகம் மிகுந்த பிரசித்தி பெற்ற ஒரு பதிகம் என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய ஊருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது. திருத்தணியும் அறுபடை வீடுகளிலே ஒரு முக்கியமான வீடு. எனவே திருச்சூழியிலே இருக்கக்கூடிய திருமேனிநாத சுவாமி திருச்சூழியிலே திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆணைக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தாலும் தகப்பன் சாமி என்கின்ற பெருமையை முருகன் பெற்றிருந்தாலும் சூழ்நிலைகளுடைய கருத்தை கொண்டு இந்த முறை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ப வகையில் திருச்சூழி திருமேனிநாத சுவாமியை சொல்வதை திருச்சூழி திருத்தணி முருகன் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருத்தணிக்கு வாய்ப்பு கொடுத்து, பழனிக்கு வாய்ப்பு கொடுத்து, திருப்போருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், நன்றி. ஆனா நான் கேட்க போறது வந்து திருப்போருக்குள்ள திருக்கழு குன்றத்துக்கு. மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேண்டுமோ அதை உரிமையோடு கேட்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம என் பேரை இழுத்து முருகன் கோயில் முருகன் முருகன் என்ன கேட்காம இது சமாச்சாரம் தெரியல. விநாயகன் 225 மாண்புமிகு உறுப்பினர் எஸ் சந்திரன், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. திருத்தணி தொகுதி ராக்கிப்பேட்டை வட்டத்தில் சிப்காட் வணிக வளாகம் அமைக்கும் கருத்துரு தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணி சட்டமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. ஆந்திர மாநிலத்தின் வட எல்லையிலே உள்ள தொகுதி. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய தொகுதி. பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய பகுதி. இப்பகுதியினுடைய வளர்ச்சியை கருதி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொழில் முனைவர் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த ராக்கிப்பேட்டைக்கு தொழிற்பேட்டை கிடைக்குமா, அதற்கான ராஜபாட்டையை இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்று சொல்வார்கள். அதே போல எல்லா சாலைகளும் திருவள்ளூர் மாவட்டத்தை நோக்கி தொழில் வளர்ச்சியில் இருப்பதை போன்ற ஒரு நிலைமை. காரணம், 1984 திருவள்ளூர் மாவட்டத்திலே கும்மிடிப்பூண்டியிலே ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை, தொடர்ந்து 2008 தேர்வாய் கண்டிகையிலே, 2009 மப்பேட்டிலே, அதற்கு பிறகு இன்று தொடர்ச்சியாக மானலூரிலே என்று நிலை 1 ஆரம்பித்து மானலூர் 2 நிலை தொழிற்பேட்டை என்று வரிசையாக அந்த மாவட்டத்தை தொழிற்பேட்டைகள். இந்த ஆண்டு 2022-23 நிதிநிலை அறிக்கையில் புதிதாக ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா திருவள்ளூர் மாவட்டத்திலே அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் மாண்புமிகு நிலை 3 இப்போது நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் வருகிறது. எனவே 1984 தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் திருவள்ளூர் மாவட்டம் ஒரு முக்கியமான தொழில் கேந்திரமாக உருவாகி கொண்டு வருகிறது. பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலே தொழில் துவங்குவதற்கு வருகிறார்கள். பாதுகாப்பு தொழில் வடத்திலும் அது ஒரு முக்கியமான முனையமாக பொன்னேறிப்பது உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்கிற போது திருத்தணி தொகுதியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அல்லது அங்கே தொழில் முனைகளை தேவைப்படக்கூடியவர்கள் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பூங்காக்களில் இருக்கக்கூடிய தொழில் முனைகள் மூலமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சுழி அருள்மிகு திருமேனிநாதர் சுவாமி திருக்கோயில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசை 12வது ஸ்தலம். இக்கோவிலின் சிறப்பு இல்லை என்று சொல்லாமல் வரம் கொடுக்கக்கூடிய நீங்க வந்து அது நம்ம இந்த அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க அந்த விஷயங்களை. இப்போ உங்களுக்கு இதுக்கு வாங்க, அதுதான் சொல்றது. எனவே அந்த திருச்சூழில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் இந்த திருத்தணி தொகுதிக்கு இந்த தொழிற்பேட்டையை
வழங்குவாரா என்பதனை தங்கள் வாயிலாக மீண்டும் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே பாண்டி 14 என்று சொல்லக்கூடிய தலங்களில் திருச்சுழியும் ஒன்று. சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே பாடினார். கவ்வைக்கடல் கதறிக்குணர் என்று துவங்கக்கூடிய அவருடைய பதிகம் மிகுந்த பிரசித்தி பெற்ற ஒரு பதிகம் என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய ஊருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது. திருத்தணியும் அறுபடை வீடுகளிலே ஒரு முக்கியமான வீடு. எனவே திருச்சூழியிலே இருக்கக்கூடிய திருமேனிநாத சுவாமி திருச்சூழியிலே திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆணைக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தாலும் தகப்பன் சாமி என்கின்ற பெருமையை முருகன் பெற்றிருந்தாலும் சூழ்நிலைகளுடைய கருத்தை கொண்டு இந்த முறை மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பத வகையில் திருச்சூழி திருமேனிநாத சுவாமியை சொல்வதை திருத்தணி முருகன் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன். மாண்புமிகு உறுப்பினர் பழனி செந்தில்குமார், நீங்க அடுத்த கடவுள் பழனியிலிருந்து வர்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் நீங்க இந்தியா இல்லைன்னா இந்த அருளத்துறையான்னு கேட்காங்க. கடந்த கேள்விக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தகப்பன் சாமி முருகன் என்று சொன்னார். அந்த முருகன் வீட்டில் இருக்கிற பழனியிலிருந்து என்னுடைய கேள்வி என்னவென்றால், முழுமையாக விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய பழனியில ஒரு சிப்காட் தொழிற்கூடம் அமைக்க நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே தொழில் முனைவோர்கள் மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் நம்முடைய அரசு அங்கே ஒரு சிப்காட் தொழிற்கூடத்தை அமைக்க முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக பணிவோடு கேட்டமருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருத்தணியை தொடர்ந்து பழனி வருகிறது. எனவே வரிசையாக திருச்செந்தூர் ஒன்று ஒவ்வொரு தலங்களாக வரும் என்று நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருந்து அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் தலையாட்டுகிறார்கள். எனவே வரிசையாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழில் மனைகளை அமைப்பதை பொறுத்த மட்டில் அதனுடைய தேவைகளை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வசதிகள், போக்குவரத்து வசதி, நீர் வசதி, மின்சார வசதி போன்ற பல்வேறு வசதிகள் தவிர அங்கே இருக்கக்கூடிய தொழில்முனை தேவைகள் அவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு எடுக்க வேண்டும். பழனி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி என்பதிலே மாற்று கருத்தில்லை. விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் தொழில் வளம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு பகுதி என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களோடு சேர்ந்து நானும் உணர்ந்திருக்கிறேன். எனவே வருங்காலங்களிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தொழிற்பூங்காவினை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நிச்சயமாக பழனியை நாங்கள் கருத்திலே கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேண்டுமோ அதை உரிமையோடு கேட்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என் பேரை இழுத்து முருகன் கோயில் முருகன் முருகன் என்ன கேட்காம இது சமாச்சாரம் தெரியல.